வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னா, சுடிதார் கட்டிங் வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுடிதார் இது ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்கள் போடவே இல்லை, பழைய வீடு தான் போட்டுக்கிங்க, கொஞ்சம் சுடிதார் இதை பற்றி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறது, இப்போ நான் மார்க்லாம் போட்டிருக்கேன், அதை எப்படி மார்க் போட்டேன், எங்கே ப்ளஸ்ஸு எங்கே மைனஸ் பண்ணணும் என்னன்றதை அப்படியே அதை மார்க் காமிச்சிக்கிட்டு சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். வாங்க பார்ப்போம். இதில் பாருங்கள், நான் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன் மார்க்கு. உயரம் வந்து இந்த சுடிதாரோடைய உயரம் வந்து 42, இவங்களுக்கு டாப்போட லென்த்து உயரம் 42, முழு ஷோல்ட்ரு வந்து 16. இது பாருங்கள், ஃபுல் சோ முழு ஷோல்ட்ரு 16 எழுதியிருக்குன்னா 16, அதில் மைனஸ் வந்து நான் மைனஸ் பண்ணி 11 வச்சுருக்கேன் சரிங்களா. 16 மைனஸ் பண்ணியிருக்கேன். எதனால் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து 7.5 இன்ச் பேக் நெக்கு சரிங்களா, பேக் வந்து 7.5, ஃப்ரண்ட்டு வந்து 7, நெக்கு வந்து நமக்கு டெப்த்து இறங்க நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம், 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு இப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ நான் 16 வந்து 4.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி 11 வச்சுருக்கேன். இந்த 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 ஷோல்டர் இப்படி வச்சா தான் நமக்கு இவங்களுக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கும், அவங்களுக்கு போட்டாலும் ஷோல்டர் பிரச்சனை வராமல் இருக்கும். இது நம்ம வந்து நம்மளுடைய மெத்தடில் செஞ்சுட்ருக்கோம், இது ரொம்ப நாள் இதை நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த அளவுகள் சிலது நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி, இந்த பாடியோட அளவுக்கு இந்த தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷோல்டரும் இந்த நெக்கு இறங்க இந்த ஏவும் இதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம இதை வச்சுருவோம் சரிங்களா. இப்போ வந்து இது ஏ வந்து 6 வச்சுருக்கேன், நெக்கோட அகலம் 6, ஃப்ரண்ட் நெக்கு 7, பேக் நெக்கு 7.5. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு 7, நான் பேக் இப்படி கிராஸில் தான் நம்ம அளந்திருக்கணும். இப்போ கிராஸில் பேக் ஃப்ரண்ட் நெக்கு 7 மார்க் போட்டிருக்கேன், பேக்கு 7.5 மார்க் போட்டிருக்கேன், ரெண்டுலேயுமே போட்டிருக்கேன். இப்போ இது லைனிங்கிறதுனால நம்ம எதை ஃப்ரண்ட்டுக்கு வைக்கணுமோ எதை பேக் வச்சுக்கணும் வச்சுக்கலாம் சரியா. இப்போ நம்ம இங்கேருந்து ஷோல்டர் இங்கே வந்து இதிலிருந்து 5.5 இன்ச்சு நம்ம இறக்கி போட்டு 5.5 இன்ச்சு ஒரு கோடு போட்டு ஆம்குள் வந்து பாடி வந்து நம்ம ஆம்குளும் செட் ஆகணும், பாடியும் செட் ஆகணும் இல்லையா. இப்போ நம்ம பாடியை வந்து பாடியோட அளவு வந்து 41.5, இப்போ இருங்க நான் எழுதியிருக்கேன், 41.5 + 3.5 வச்சிருக்கேன், 41.5 + 3.5. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக கேட்குறாங்க அப்படின்னு, ஃப்ரீயாக தான் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு 4 வைக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் மீடியமாக ஃபிட்டிங்காக கேட்குறவங்களுக்கு, மீடியம் ஃபிட்டிங் கேட்குறவங்களுக்கு 3 வச்சுக்கலாம். நல்லாவே ஃபிட்டிங்காக வேணும் எனக்கு, கரெக்ட் ஃபிட்டிங் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 2 வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த 41.5 ப்ளஸ்ஸு வந்து நம்ம வந்து 2 வைக்கிறோமா 3 வைக்கிறோமா 4 வைக்கிறோமாங்கிறது இருக்குது சரிங்களா. நான் என்னென்னா இந்த 4 இப்படி கால் வைங்க, அரை வைங்க, முக்கால் வைங்கன்னு நான் சொன்னால் நம்ம மெத்தடில் அப்படி இல்லை, அது குழப்பமாயிரும். நான் மொத்த டோட்டல் தான் சொல்கிறேன், மொத்த டோட்டலில் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ ப்ளஸ்ஸு வந்து இப்போ 41.5 + 3.5, அதை மொத்த டோட்டல் வந்து 45 டிவைட் பண்ணுவோம் சரி. 45 டிவைட் பண்ணால் 44 11.5 வரணும், 11.5 அவ்வளோதான், ஈஸி மெத்தேடு சரியா. இப்போ நம்ம இங்கே பாடிக்கிட்ட இந்த இடத்துல வச்சுருக்கோம், ஆம்கோலும் சரியாக நமக்கு வந்து 18, இது ஆம்கோலோட அளவு பாருங்கள், நான் மார்க் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா 18, ஆம்கோல் அளவு 18 வருதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 18 நம்ம கரெக்டாக, இதில் நான் மார்க்கில் தான் அளப்பது, வெட்ட போகிறது இங்கே தான் சரியா. இது மார்க்குன்னா நமக்கு வந்து புரிதலாக இருக்கும், அளக்கிறதுக்கு நல்லா தெளிவாக நமக்கு வந்து புரிதலோடு இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த மார்க்லேயே நான் கரெக்டாக அளந்து காமிக்கிறேன் பாருங்கள், மார்க்கில் அளவுக்குறேன். 9.5 கரெக்டாக, 9.5 இருக்குது, 9.5 18 சரிங்களா. இப்போ நம்ம இதில் தான் வெட்டுவோம், தச்சா கரெக்டாக ரெடியாக வர்ற மாதிரி. ஓகே, இதில் மார்க் போட்டோமா. அடுத்து இந்த சோடிலிருந்து 14 இன்ச்சு கீழே 13.5 - 13.5 இது வச்சுக்கலாம். இங்கேருந்து 13.5 - 14, அது என்னென்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த சுடிதார் இந்த டாப்போட லென்த்து வந்து 42 நான் 14 வச்சுருக்கேன். 14 கிட்ட வந்து அந்தோடைய ஃபிட்டிங் அந்த அளவு இடுப்பளவு ஃபிட்டிங் அளவுன்னு சொல்கிறேன் இல்லையா, வேஸ்ட் அளவு 38 + 2 + 2 41 வந்துடுது சரிங்களா. இது 39 நாளாக டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த 38 வச்சு நீங்கள் நாளாக டிவைட் பண்ணிட்டு இதுலேருந்து 4, 6, 1 அப்படின்னு சொல்கிற ஃபார்முலா சில சொல்லுவாங்க. நாம ஃபார்முலாவே நம்ம பேசுவோம், நம்மளை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம இது நம்ம என்னோடய மெத்தட் நான் சொல்லித்தரேன், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டோட்டல் வந்து இது 2.5 ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மொத்த டோட்டல் வந்துடும், இந்த 41 வந்துடுது. 41 நாளாக டிவைட் பண்ணும்போது 10.5 சரிங்களா. 10.5 இங்கே கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக இதில் வச்சோன்னா 10.5 பாருங்க, 10.5 வச்சு மார்க் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது சைடு ஓப்பன். இந்த இடம் எங்கே எடுக்கிறோம், இந்த ஃபிட் இங்கே கீழே சீட்டுக்கிட்ட அளவு, சீட்டு அளவு எங்கே வேணாலும் எடுக்கிற மாதிரி இல்லாமல் சைடு ஓப்பன் வருது இல்லையா, அந்த இடத்துல எடுக்கணும். சைடு ஓப்பன் இங்கே ஷோல்டர்லேருந்து சைடு ஓப்பன் 22, இந்த இது வந்து கிராஸில் தான் அளவு எடுக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டில் அளவு எடுக்கக்கூடாது. சைடு ஓப்பன் நம்ம அவங்களுக்கு எடுக்கும்போது நம்ம நேராக ஸ்ட்ரைட்லலாம் எடுக்க மாட்டோம், கிராஸில் தான் நான் எடுப்பேன், வேறு அப்படி எடுக்கிறாங்களோ தெரியாது. நம்ம எடுக்கிறது வந்து அவங்களுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே கிராஸ் அந்த சைடு கட்டுக்கிட்ட வரும்போது இவ்வளோ வச்சுக்கலாமா இவ்வளோ வைக்கலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம எடுப்பேன் அளவு. 22 பாருங்கள், 22 நான் அப்படி கிராஸில் அளவு எடுத்து 22 கிட்ட நான் அப்படி மார்க் போட்டிருக்கேன் சரிங்களா. அந்த 22 கிட்ட அந்த பாருங்கள் 22 கிட்ட மார்க் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டில் வைக்கும்போது இப்படி கிராஸில் வைக்கும்போது ஒரு 1 இன்ச்சுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடும், அதனால் கிராஸ்லேயே அளவு எடுத்துட்டேன். சரி, இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு சீட்டுக்கிட்ட வந்து 48 + 2 போட்டால் எவ்வளோ வரும்னா 50 தான் நாளாக டிவைட் பண்ணிக்கலாம்.
ஐம்பது நாளாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 12.5 வரணும். 12.5, 12னா 48. இப்போ பாருங்கள், 10னா 40, எதுனா 44, 11னா 12னா 48, 12.5னா 50, 50 வந்துருச்சா? இவங்களுடைய பேண்ட் வந்து நார்மல் பாட்டம். இப்போ நம்ம பட்டியாளம் பட்டியாளனா இங்கே இங்கே என்ன 48 வச்சுருக்கோன்னா, அதே 48 50 இங்கே வச்சுருக்கோம்னா, இப்போ 48+2 வச்சு 50, அந்த 50 இங்கே அப்படியே டவரில் வச்சிடலாம். சரிங்களா? இங்கே வந்து அதே 50 பட்டியாள பேண்ட்டுக்கு. ஆனால் நார்மல் பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு அப்படின்னும் போது நம்ம இங்கே கீழே வந்து நான் வந்து அதிகப்படுத்திடுவேன். இப்போ இங்கே 50னு வைங்களேன், இங்கே 52 இல்லை 54 அப்படி வச்சுருவேன். சரிங்களா? இப்போ 54 வச்சுருவேன் நான். 4 இன்ச்சு இங்கேருந்து இங்கே 4 இன்ச்சு இங்கே கூட்டிடுவேன். இந்த இடம் 1 இன்ச்சுன் போது 4 இன்ச்சு கூட்டிடும். இது டவர் வந்து இந்த இடத்துல இப்படி கிராஸை போடும்போது அவங்களுக்கு அந்த கவர் பண்ணி உட்காரும், கவர் பண்ணும். அந்த நடக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல கவர் ஆகும். இது வந்து பழைய மாடல் தான், நிறைய பேருக்கு இது பிடிக்கும். இது வந்து நம்ம ஒரு சமுதாய பொறுப்பு மாதிரி தான். இதுவும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, லெகின்னு போட்டாங்கன்னா அந்த காலை கவர் பண்ணுற மாதிரி அந்த டவர் வந்து கொஞ்சம் அப்படி அகலமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதே பட்டியலானும்போது பட்டியலில் ஃபீட்லாம் அழகாக வச்சு நம்ம பண்ணும்பொழுது ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ எதை செய்யணுன்றதை நம்ம ஒரு புரிதலோடு செய்யணும். சரிங்களா? எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம அழகாக செய்யணும்னு மட்டும் முதல்ல பார்க்கக்கூடாது. சமுதாய பொறுப்போடையும் செய்யணும், அவங்க விருப்பப்படியும் செஞ்சு கொடுக்கணும். ஃப்ரீயாக கேட்குறவங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கணும். ஃபிட்டிங்காக இப்போ எல்லாரையுமே நீங்கள் ஃபிட்டிங்காக போடுங்க, அழகாக இருக்கணும்னு டைட் ஃபிட்டிங்காக போட்டுட்டு தான் அலையணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அதுதான் அழகுன்னு நம்ம அழகுன்றது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. சரியா? அவங்க அவங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி செஞ்சு கொடுப்போம். அடுத்தது நம்மளுடைய புரிதல் என்னென்னா, கேதரிங் பேண்ட்டு பட்டியல நார்மல் பேண்ட்டாக இருந்தால் டவர் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. கேதரிங் பேண்ட்டு கண்டிப்பாக கூட வைக்கணும். நார்மல் பேண்ட்டுக்கு 2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. பட்டியல பேண்ட்னா சேம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கே அதிகமாக வைக்கிறோம் இல்லையா, அதிகமாக வைக்கும்போது அப்படியே விட்டோம்னா கிராஸ் இது வந்து சைடில் இறங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு தட்டி எடுத்துடணும். பாருங்கள், நான் லேஸ் அப்படி கிராஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துணும். நான் தட்டி ஆரம்பித்தேன். நம்ம வேடிக்கையாளர்களுக்கு இதை போடுவோம், இதை இதை வந்து ஒரு புரிதலாக சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே நிறுத்திட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிக்கலாம் கட்டிங்கு அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டு இதெல்லாம் தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டிட்டோம்னா, இது நம்ம இந்த 1 இன்ச்சு வளர்த்த பார்த்தீங்கன்னா, 4 இன்ச்சு கூண்டம் பார்த்தீங்கன்னா, அது போடும்பொழுது லேசாக தொங்கினாலும் அப்படி கீழே இறங்காது, கரெக்டாக அழகாக ஃபிட்டிங்காக உட்காரும், நச்சுன்னு இருக்கும். இதுவும் அழகாக சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ நல்லா பார்த்துக்குங்க. ஏ வந்து 6, ஃப்ரண்ட்டு 7, பேக்கு வந்து 7, இந்த அளவு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒத்து வர மாதிரி உங்கள்கிட்ட இருந்தனாலும் உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ இதுதான் விஷயம், பாடி அளவுக்கிட்ட எடுக்கிறதுல 4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணலாம், 3 இன்ச்சு ப்ளஸ் பண்ணலாம். ஃபிட்டிங்காக ரொம்ப ஃபிட்டிங்காக ஜிப்பு ஃபிட்டிங் ஸ்கின் ஃபிட்டிங் சொல்லுவாங்கல்ல, உடம்போட உடம்பு ஒட்டி இருக்குன்னா 2 இன்ச்சு வைக்கணும். அதே தான் இங்கே, இங்கே 2, இங்கே வந்து இங்கே 2 வைக்கிறோன்னா இங்கே 1.5 வச்சா கூட போதும், இல்லை 2 கூட வைக்கலாம். இங்கே 1 வச்சா போதும். அதே இங்கே 3 வைக்கிறோம் அப்படின்னா இங்கே 2 வச்சா போதும், இங்கே 1 வச்சா போதும். இங்கே 4 வச்சோன்னா இங்கே 4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, இங்கே 3 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, இங்கே 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி நார்மலான ஃபிட்டிங் எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கணும், ரொம்ப ஃபிட்டிங்கெலாம் வேண்டாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ஈஸி மெத்தேடு தான் இது. அப்படியே நம்ம வந்து இப்போ சேம் மார்க் வந்து நான் ரெடி மார்க்கில் போட்டுவிட்டு விட்டுறதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே வரணும். இங்கே வரும்போது 1 இன்ச்சு தான் போதும். ஏன்னா இந்த சைட்லேயும் நம்ம 1.5 இன்ச்சு விடக்கூடாது, நம்ம பட்டி அடிக்கணும் இல்லையா. அப்போ அதிகமாக இருந்தால் அந்த நம்ம நினச்ச அளவு கூட கூடிடும். அதனால் இதில் அப்புறம் நான் குத்து வர போட்டு கொடுத்துருவேன். நான் கட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கில் அப்படியே ஊசி வச்சு மோட்டை ஊசி வச்சு குத்தி போட்டுருவேன். இது வரைக்கும் குத்து கொடுத்துட்டேன்னா அவங்க அந்த குத்து மேலேயே கரெக்டாக தையல் போட்டுருவாங்க டெய்லர். அப்போ ஒரு நம்ம நினச்ச அளவுலேருந்து எதுவுமே மாறாது. சப்போஸ் இதுலேருந்து இன்னும் ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு டைட் பண்ணுங்கள் கூட்டுங்கனாலும் நம்ம அந்த அளவில் நம்ம இது என்ன பண்ணமோ அதை எழுதி வச்சுருக்கோம். இதை அடுத்த முறை நம்ம வந்து திருத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்பயுமே நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்போடு செய்கிறது தான், நம்ம யாருமே வந்து சரியாக செய்கிறோம்லாம் கிடையாது. திருத்துறதுக்கான வழியோடு சேர்த்து செஞ்சிட்டோம்னா பக்காவாக வந்துடும். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிடலாமா? இப்போ கட் பண்ணுறதே அப்படியே பார்த்துருங்க, கட் பண்ணி மட்டும் எடுத்துடுறேன் அவ்வளோதான். ஓகேவா? நம்ம தட்டிட்டோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு கணக்கில் அப்படியே அழகாக இங்கே வந்து 1 இன்ச்சே போதுமானது, ரொம்ப விட வேண்டாம் இங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 1.5 அந்த அளவுக்கு கொண்டு போங்க. இங்கேலாம் அப்படியே 1.5 அளவு இல்லை 1.5 அளவு கொண்டு வச்சுக்கோங்க, உங்களுடைய அளவுக்கு தேவையான அளவுக்கு. இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இப்போ குத்து போடுறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஈஸியான மெத்தேடு தான், அழகாக இருக்கும். நம்ம நினச்ச அளவு அப்படியே வரும். இப்போ நம்ம இது வந்து ரெடி மார்க்கில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி மார்க்கு, நம்ம வெட்டு வெட்டணும். இங்கே இங்கேயும் வெட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து இதெல்லாம் ரெடி, ரெடியில் நான் எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு தனியாக விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ஏன்றது இது ரெடி, இதில் தையலுக்கு இந்த பக்கம் விட்டுருக்கேன். இங்கே ஆம்பு இந்த சோற்ற அளவு 11.5 தையலுக்கு இங்கே விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த ரெடியில் விட்டு தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். ஒரு மாறுதல் வேணும்னா சின்னதாக ஒரு புளி புளியாக மார்க்கணும் போட்டுக்கோங்க உங்களுக்கு புரிதலுக்காக. இதில் கை எடுத்துடலாம், கை வந்து இங்கே தான் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம புரிதலோடு செய்யணும்.
நம்ம வந்து கரெக்டாக எது என்னென்னு பிளான் பண்ணி செய்யணும். இப்போ ஷோல்டர் அப்படியே எடுத்துடலாம். நான் ஷோல்டர் வந்து கிராஸ் எடுக்கலை, ஸ்ட்ரெயிட்டில் தான் இப்படி நம்ம எப்போவுமே இப்படி தான் எடுக்கிறோம். இந்த லாங் ஷோல்டர் வந்துச்சுன்னா நான் கிராஸ் எடுப்பேன். ஷோல்டர் ரொம்ப பெருசாக வருது, ஹை நெக்கு மேலே ஏறுதுன்னா அதிகமாக வரும்போது ஷோல்டர் கிராஸ் எடுத்துடுவேன். இப்போ நம்ம இந்த கட்டிங் இதே போதுமானது. இப்போ நம்ம இதில் ஒரு நாச் பண்ணிக்கிடுவோம், இதில் ஒரு நாச்சு, இந்த பாடியில் இதில் ஒரு நாச்சு, இங்கே வந்து ஃபிட்டிங்கில் ஒரு நாச்சு, அடுத்தது இது சைடு ஓப்பனுக்கிட்ட ஒரு நாச்சு. இப்படி இதை நாச்சு பண்ணிடுறோம். இப்போ நம்ம அப்படியே குத்து போட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க அப்படியே டெய்லருங்க வந்து கரெக்டாக அந்த புரிதலோடு செஞ்சுருவாங்க. இப்போ இன்னொரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸு வந்து என்னோடய நண்பர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் குழுவில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் ஒரு நண்பர் இருக்கிறாங்க, பணப்பாக்கம் துரைராஜ் அப்படின்னு ஒரு நண்பர், நல்ல ஒரு திறமையுள்ள சுடிதாரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் அவர் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் இந்த நெக்கு வந்து லோவாக இருக்கும் பொழுது ஃப்ரண்ட்டை வந்து ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கிக்கிட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும்ண்ணா, அந்த ஃபிட்டிங்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பதிவில் போட்டிருந்தார். எதுக்காகப்போ அதை உள் வாங்கினு நாங்கள் கேள்வி கேட்டால் அவர் அதுக்கான பதில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு பதில் இருக்கு. ஏன்னா நெக்கு லோவாக இருக்குதுனால நெக்கு வந்து இறங்கும் பொழுது நம்ம இங்கே ஒரு அது எனக்கு புரிதலாக தான் இருந்தது, அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு கால் இன்ச்சு மட்டும் ஃப்ரண்ட்டை மட்டும் உள் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் இதை வந்து இந்த மேல்தட்ட ஃப்ரண்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் உள்ளே ஒரு குத்து போட்டு கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே, பார்த்துட்டு கஸ்டமருடைய இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கே சொல்கிறேன் சரிங்களா. கால் இன்ச்சு நான் உள்ளடக்கி மார்க் குத்து போடுறேன். ரெண்டு குத்தாக இருக்குது ஆல்ரெடி, ஒன்று இருக்குது, இன்னொரு குத்து நான் போட்டிருக்கேன். நெக்கு லோவாக வரும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, இதுவும் நமக்கு ஒரு எதையுமே ஒரு ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துக்கணும் சரியா. இதே மாதிரி எங்கள் நண்பர்கள் வேறு யார் இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வர்றதையும் நான் ஆராய்ஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். எனக்கு கற்றுக்கிட்டு தான் நான் பகிர்றேன் சரிங்களா. இப்போ நம்ம இதில் தான் நம்ம கவர்த்துட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம குத்து அதில் போட்டோம் இல்லையா, அதனால் இதில் கவர்த்துட்டு இப்போ நான் இதில் லைட்டாக அப்படியே ஒரு கவர்த்துட்டு எடுத்து போகிறேன். கவர்த்துட்டு இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு நாச்சு கூட இங்கே போட்டுருவோம். இதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கிறதுனால லேஸாக ஆம்பில் லைட்டாக இறக்கணும், இறக்குனா தான் சரியாக வரும். இப்போ இருங்க, ரெண்டு இது இருக்குன்னா இது தான் நமக்கு வந்து இப்போ உள்வாங்க போது. அதனால் நான் கவர்த்துட்டு எடுக்கிறேன், கொஞ்சம் கவர்த்துட்டு எடுத்துட்டு அப்படியே ஆம்குள்ளையும் லைட்டாக இறக்குறேன். எதனால் இறக்குறேன் அப்படின்னா, நம்ம ஜாக்கெட்டில் கூட உள்வாங்கினதில் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க. உள்வாங்கிச்சுன்னா ஆம்பில் வந்து சின்னதாகிடும். அப்போ ஃப்ரண்ட் ஆம்பில் சின்னதாகவும் பேக் ஆம்பில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஷோல்டர்கிட்ட செட் ஆகாது. அப்போ நம்ம இந்த டவுன் பண்ணி அதை இறக்கணும்னா அதுக்கு ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா. நம்ம இந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்காக பண்ணுறோம் இல்லையா கவர்த்துட்டுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு எல்லா மெத்தடும் என்னோடய மெத்தடில் தான் எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து அவர் கொடுத்த டிப்ஸு, அதை நான் உங்களோடையும் பகிர்ந்துருக்கேன். நம்ம வந்து மற்ற கலைஞர்களையும் நம்ம வந்து வேலைக்காரங்களையும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மதிக்கணும், அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ நான் எப்பவுமே இந்த கவர்த்துட்டு எடுத்துட்டேன்னா உடனே வந்து இங்கே நான் ஒரு சின்னதாக அப்படி ஒரு நாச்சு இது வெட்டி விட்டுருவேன். எதுக்காகனா இதில் தான் நம்ம ஃப்ரெண்ட் தட்டு இது அப்படின்ற அடையாளம் நான் டெய்லருங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். இந்த கவர்த்துட்டு எது எடுத்தோமோ அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாச் வெட்டி விட்டுருவேன். இப்போ இதில் வந்து நம்ம பேக் எடுத்துக்கலாம், இதில் பேக்கு இதில் ஃப்ரண்ட்டு. இப்போ நான் பேக்கை வந்து இதில் அப்படியே நான் வெட்டுறேன் பாருங்கள். நெக்கை பேக் நெக்கு வந்து 7.5 வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு மார்க்கு எல் மார்க் போட்டுட்டு எல் மார்க் இப்படி போட்டோம். இப்போ நம்ம இது ரவுண்ட் நெக்கு தான் பேக் நெக்கு, அதனால் அப்படியே இதில் ரவுண்டு மட்டும் எடுத்து நான் இதிலேயே கட் பண்ணி கொடுத்துருவேன். ரவுண்டு போட்டேன், அப்படியே வெட்டிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங்கோ இல்லை வைக்கிற போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாச் பண்ணதில் ஒட்டியே வெட்டுவேன். நம்ம வந்து இப்போ பைப்பிங் வைக்கல, அடிச்சு திருப்ப போகிறோம் இல்லைனா பார்சல் பண்ண போகிறோம். இது வந்து பேட்ச் வந்து வச்சு இதில் வந்து லைனிங்கில் பேட்ச் ஒட்டிட்டு ஒரிஜினல் துணியில் ஒட்டிட்டு அடிச்சு திருப்பிடுவோம். நாங்கள் அந்த மெத்தில் செய்ததுனால இதை நான் வந்து நெக்கை வந்து விட்டுறேன் அடிச்சு திருப்புறதுக்கு. ஓகே, நெக் வெட்டி எடுத்தாச்சு, பேக்கை வெட்டிட்டோம் சரிங்களா. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம என்ன மாடல் வேணுமோ எல் போட்டு வச்சுட்டு இவங்க என்ன மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வெட்டிக்கலாம். நம்ம கேன்வாஸ் வச்சு செய்கிற மாதிரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கேன்வாஸில் வெட்டி நம்ம அடித்து திருப்பிக்கலாம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் சிம்பிளான மாடல் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கேன்வாஸ்லாம் வச்சு அந்த இப்போ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு தரப்போகிறோம். இப்போ இதிலேயே நெக்கை வெட்டிட்டு அப்படியே அடித்து திருப்பிட்டு பைப்பிங் இதுதான் பேண்ட் கிளாத்து, நம்ம பைப்பிங் கொடுக்குதுன்னா பைப்பிங் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான். கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சின்னதாக பைப்பிங் கொடுக்கணுமா அவங்க என்ன மாடல் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு நெக்கு அதுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கலாம் சரியா. இப்போ நான் நெக்கு மட்டும் வெட்டல, பேக் நெக்கு வெட்டிவிட்டேன், அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கை எடுக்க போகிறோம். கை வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் இங்கேயெல்லாம் ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் இல்லையா, இங்கே இவ்வளோ தான் இருந்து இருக்குது. கரெக்டாக மேல் பக்கம் இந்த மூலையில் எடுக்க போகிறோம். இந்த கரை அளவுக்கு மட்டும் மடிக்க போகிறோம், ஒரிஜினல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த கரை அளவுக்கு மட்டும் நம்ம வந்து நான் மார்க் போட்டுக்கிறேன், ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே ஜாயிண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பரவாயில்ல, ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம இருக்க துணி அட்ஜஸ்ட் பண்ணி தானே எடுக்கணும். கை உயரம் வந்து 6.5 ப்ளஸ் வந்து நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து ஆம்பளை வளர்ல 18.5, இந்த 17, 18 இந்த மாதிரி ஆம்பளை கணக்கு வச்சு தான் நான் இங்கே எப்பயுமே வந்து இங்கே கணக்கு வைப்பேன். இப்போ நம்ம எப்படின்னா 2.5 வந்து 17 இன்ச்சு ஆம்பளுக்குனா 2.5 வைப்பேன், 18னா 2.75 அப்படியே வச்சுக்கலாம். 18.5 வந்திருக்கனால நான் வந்து 19 வரைக்குமே வந்து 18.5 19 வருதுன்னா 3 வச்சுக்கிறேன் நான், சரிங்களா? 3 வச்சுக்கலாம். கை சுற்றளவு வந்து 15.5, 15.5னா 7.75 வைக்கணும் எனக்கு. 15, 15.75, 8 வச்சா 16 வந்துடும். அதனால் 7.75 வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இருந்து 2 இன்ச்சு கிட்டே நம்ம விட்டுக்கலாம், 1.5 அப்படி வச்சுக்கலாம். இப்போ 15 நான் இங்கே எழுதி வச்சுருவேன், 15. சரி, இப்போ நம்ம இந்த மார்க் இதில் வந்து நேராக இந்த கோடு போட்டுருவோம். 3 இன்ச்சுக்கு இறக்கணும் இல்லையா, அடிங்கை ஆம்கோல், அடிங்கை ஆம்கோல் வளைவுன்னு சொல்லி நான் இதை நமக்கு இதை ஒரு குறிப்பு வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம இங்கேருந்து இதை கொண்டு வரோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக கொஞ்சம் சின்ன ஜாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படியேவும் 18 ஆம்பல் வரணும். 18னா நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா 19 வைக்கலாம். 9, 18, 9.5 வைக்கிறேன், 19 வர மாதிரி வைக்கிறேன். எப்போவுமே கை வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது, கொஞ்சம் பாடியை இழுத்து ஏற்றுற மாதிரி. இப்போ இதையும் இதையும் இப்படி நினச்சிருவோம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச், 1.75 இன்ச் வரைக்கும் இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்குருவோம். இப்போ நான் இதுலேருந்து இதை நினைக்க போகிறேன். பாருங்கள், இதை அப்படியே கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு, லைட்டாக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே உடனே திருப்பிட போகிறோம். திருப்பிட்டு அப்படியே இங்கே சரியாக வந்துருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வரது மட்டும் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது. இது ஒரிஜினலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே எடுத்துருவோம். இப்போ இதுவே வந்து லாங் ஷோல்டர் வருதுன்னு வச்சுங்களேன், ஷோல்டர் வந்து நெக்கு ஹை நெக்கு மேலே ஏற ஏற இதோட அளவு வந்து இன்னும் நான் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட்டிகிட்டே வருவேன், அதிகப்படுத்துவேன். ஏன்னா இது நமக்கு அந்த புரிதல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடம் லாங் ஷோல்டர் பெருசாக வரும்பொழுது இதை வந்து நம்ம இப்போ வந்து 3 வச்சோம்னா என்ன ஒரு 1 இன்ச்சு கூட்டலாம், இல்லை 3.5 இல்லை 3.75 வைக்கலாம், 4 வரைக்கும் கூட கொண்டு வரலாம் இந்த ஷோல்டர் ஹை நெக்கு ஏற ஏற, சரிங்களா? நெக்கு வந்து ஷோல்டர் வளர வளர இதை வந்து கூட்டிகிட்டே வந்துட்டோம்னா நல்லாயிருக்கு. அந்த ஃபிட்டிங்கோட அளவு அது ஒரு தனி இது கிடைக்குது, சரிங்களா? அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 7.5 இன்ச்சு நெக்கு இல்லையா பேக்கு, அதனால் ஷோல்டர் வந்து நம்ம வந்து 18 தானே வச்சுருக்கோம். ஓகே, இதே போதுமானது. தையலுக்கு விட்டுட்டு நான் வெட்டிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடம் தான் சின்னதாக ஒரு நாச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. இது நம்ம கரை மட்டும்தான் மடிக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். இதில் ஒரு சென்டர் நாச்சு போட்டுட்டோம். இதில் கவர்த்திட்டு எடுத்துடுவோம். அது இந்த இடத்துல மட்டும் நான் ஒரிஜினலில் வந்து நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரிஜினல் எடுத்து கொடுத்துட்டேன்னா அதில் பார்த்துக்குவாங்க. இந்த கவர் தட்டு வந்து இந்த ஷேப் போதுமானது. ஒரு 1/4 இருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இந்த டவுன் பண்ணிவிட்டு, ரொம்பவும் டவுன் வேண்டாம், கரெக்டாக அந்த ஒரு 1/4 இருந்து 1 இன்ச்சு வரைக்கும் டவுன் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு கேப்பு, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு, அவ்வளோதான். பாருங்க, இதான் அந்த வடிவம் வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் நம்ம சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். ஓகே, கை எடுத்தாச்சு. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான், ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டம் வந்து கேதரிங் பேண்ட்டு வெட்டியிருந்தோம், கிளாஸில் வச்சு வெட்டியிருந்தோம். இப்போ அது கூட நீங்கள் வந்து நிறைய பேர் கேதரிங் பேண்ட்டை திரும்ப கொஞ்சம் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்ரிக்ஸோடு நம்ம நுணுக்கத்தோடு செஞ்சுருப்போம். அதாவது வந்து ஸ்ட்ரெயிட் கிராஸு, குரூப் கிராஸு, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம போடும்போது ஒரு கால் இழுத்துக்கிட்டு, ஒரு கால் மேலே தூக்கிக்கிட்டு, ஒரு கால் லூஸு, ஒரு கால் டைட்டு, அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அதை வந்து நம்ம எதுவுமே அதெல்லாம் போட்டு இழுத்து இழுத்து பார்த்து செக் பண்ணி, ஏன்னா சில துணிகளை இழுத்து பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும், சில துணியை இழுத்து பார்த்தா தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்து நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்றத நம்ம ஈஸியான மார்க் போட்டு நான் ஒரு நுணுக்கத்தோடு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு மெத்தேடில். அந்த மெத்தேடை வந்து நான் அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதுவும் ஒரு பேண்ட்டு கேட்குறாங்க நிறைய கஸ்டமர், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வாடிக்கையாளர் கேட்குறாங்க. அதுவும் ஒரு நாள் நம்ம கட் பண்ணி காமிப்போம். அப்புறம் அளவு எடுத்து செய்கிறது, அளவு ப்ளவுஸை அளவு எடுத்து செய்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ உள்வாங்கின ப்ளவுஸை நம்ம இப்போ போன காலநிலையில் போட்டிருந்தோம், போன காலநிலைக்கு முந்தின காலநிலையே போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம அளவு எடுத்து குறிப்பு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படின்னா கட் பண்ணும்போது மார்க் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதை நம்ம அளவு எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கும்போது சில சில தவறுகள் வரும். ஆனால் அதையே நம்ம வந்து மார்க் போட்டுட்டு அப்புறம் ப்ளவுஸ் வச்சு சரியாக பர்ஃபெக்டாக மார்க் போட்டுட்டு, பக்கவாக மார்க் போட்டுட்டு, அந்த மார்க் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து அளவுகளை எழுதி இதே மாதிரி திரும்ப சில இதை மட்டும் இங்கே உள்வாங்கச்சா, இங்கே உள்வாங்கச்சா, எந்த நேரத்தில் சில இது நம்ம என்ன பண்ணணுன்றதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு குறிப்பு எழுதிட்டு அதை வச்சு வெட்டினீங்கன்னா செம்மையாக வரும், கரெக்டாக பக்காவாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே நினச்சிருந்தோமோ அதே இதே வரும்,
சரிங்களா. அந்த ப்ளவுஸை திரும்ப நம்ம எடுத்து கூட செய்ய தேவையில்ல. அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த இரு ப்ளவுஸ் ஏதாவது தையல் சைடில் பிரிச்சிருக்காங்களா என்னென்ன மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு லூஸ் வைக்கணுமா டைட் வைக்கணுமாட்டும் பார்த்துக்கலாம். மீதி மெத்தட் எல்லாமே நம்ம அதில் இருக்கிறத அப்படியே அந்த அளவுகளில் குறிப்பு வச்சுருக்கலாம். அதை எப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தடுத்து வர காலையில் அதை எழுதி வச்சுருக்கேன். அதை எப்படி எடுத்தேன், அதை எப்படி எழுதி வச்சேன், எப்படி குறிப்பு வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஈஸியான மெத்தட் அது. அளவு சாட்டி கொடுத்தா நம்ம ஜெராக்ஸ் மாதிரி செஞ்சு தரதில்ல. அது அளவு சாட்டை வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க இல்லையா. கஸ்டமர் எல்லாருமே மாடிக்கிறது சொல்கிறாங்க, ஆனால் அது அளவு எடுத்து சொல்கிற மாதிரியே சொல்லித்தாங்கன்னு. சில சில விஷயங்கள் மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். மீது எல்லாமே வந்து நம்ம அப்படியே குறிப்பு வச்சுருப்போம். அது எப்படி அப்படின்னு அந்த குறிப்பு வச்சுருக்கதையும் நான் காமிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க. தையல் துறை சேனலில் நிறைய பயனுள்ளது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா, நன்றி.